அனைவருக்கும் வணக்கம். சத்குரு பகவானே, சத்குரு பகவானே, எல்லோரும் வாழ்க வளமுடன். அன்பு, தாயாரின் அன்பு, மதர்ஸ் லவ். அம்மா என்றால் அன்பு அப்படின்னு கூட ஒரு பாட்டு இருந்திருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அம்மாவோட அன்புக்கு ஈடு எதுவுமே ஆகாது. அவளோட லவ் வந்து ஒன்றுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டா. உங்ககிட்ட இருந்த குழந்தைங்கிட்டேருந்து என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவா? பெருமை, நீங்கள் வந்து பாசத்தை திருப்பி ரெசிப்ரோகேட் பண்ணுறீங்களான்னு தான் பாப்பா. அம்மாவுக்கு, தாய்க்கு அதுதான் ஆசை. தாய் வந்து, தாய் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. நீங்கள் தாய் வந்து ஒரு கோயிலுக்கு ஈடு. ஏன்னா அவள் கருப்பையில் உங்களை சுமந்து அவள் வந்து தான் உதிரத்தை வந்து பாலாக்கி உயிருக்குள்ளே அடைக்காத்து பாசத்தை தாளாட்டி பாடுறச்சே தாளாட்டு தூங்கு கண்ணா அப்படின்னா பல இரவுகள் வந்து பாசத்தால் தான் உன்னை தாளாட்டியிருக்கா. உங்களை ஒரு நாளும் கடுஞ்சொல் சொன்னதே கிடையாது. உங்களை பொத்தி பொத்தி வளர்த்துருக்கா. இந்த தூக்கத்தை தொலைச்சி, தூக்கமே இல்லாமல் நைட்டெல்லாம் முழிச்சு நம்மளுக்காக இந்த தாய் வந்து நம்மளுக்காக கஷ்டப்பட்டிருக்கா. 10 மாதம் சுமக்கிறா பாருங்க, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவ்வளோ கஷ்டம் தான். தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், வேலை வேலைக்கு சாப்பிடணும், மூட்ஸ் ஜாலியாக வச்சுக்கணும், பாவம் வேலையும் செய்யணும், வீட்டு வேலையும் செய்யணும், எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தான் கர்ப்பமாக இருக்கேன்னு ஒரு சாக்கு சொல்லிட்டு இருக்க மாட்டா, எல்லா வேலையும் செய்வாள். தாயை வந்து, தாயை வந்து போட்டே ஆகணும். திருவள்ளுவர் கூட ஒரு இதில் சொல்வாராம், அந்த பெற்ற தாய் வந்து எப்போ திரும்ப ரொம்ப சந்தோஷப்படுவாளாம், தன்னுடைய மகனோ மகளையோ எல்லோரும் புகழறாங்க பார்த்தீங்களா, புகழ ஆரம் சொல்கிறாங்க, இந்த பையன் மாதிரி இல்லையே அவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கானே, இந்த பொண்ணு மாதிரி ஒரு அஃபெக்ஷனாக இருக்காளே, இந்த பொண்ணு இப்படி ஒரு பாசமாக இருக்காளே, இந்த பையன் இப்படி ஒரு பாசமழையாக இருக்கானே அப்படின்னு சொல்கிறா பாருங்கள். அப்போ தான் தாய்க்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு கிடச்ச மாதிரியாம். அப்பா, நம்ம குழந்தைங்களே எல்லோரும் புகழறாங்களே, எல்லோரும் புகழறாங்களே அப்படின்னு தாய் அப்படியே மெய் சிலிர்த்து போயிடுவாளாம். தாய் மாதிரி ஒரு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இந்த குயில் பார்த்துருக்கீங்களா? குயில் கூன்னு கத்தும் பாருங்க, அதுக்கு வந்து கூடு கட்டவே தெரியாதான். அது ரொம்ப சாமர்த்தியம். இப்போ கூட நீங்கள் மழைக்காலம் வருதுன்னா பார்க்கலாம், வந்து கத்திக்கிட்டு இருக்கோம் கூ கூன்னு. அப்போ எப்போ தெரியுமா கத்தும்? அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அது வந்து என்ன பண்ணும், காக்கா வந்து கூடு கட்டியிருக்குமா அழகாக நைஸாக இதோட முட்டையை தூக்கி அதில் போய் குஞ்சு குஞ்சு பொறிக்க வச்சுருமா, முட்டையை போய் அதில் போட்டுருமா அழகாக. குயில் எவ்வளோ சாமர்த்தியமாக இருங்க. அது தாய் பக்கத்துலேயே இருந்து பார்க்குமா, இந்த காக்கா வந்து இந்த குஞ்செல்லாம் பொறிச்ச உடனே அந்த காக்காய்க்கு தெரியாது, எல்லாமே கருப்பாக இருக்குது, எது தான் குஞ்சு எது குயில் குஞ்சுன்னு தெரியாதான். அது சாப்பாடெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குமா அழகாக, அதெல்லாம் பார்த்து காற்று அந்த குஞ்சுங்களெல்லாம் காற்று கொடுக்குமா. அப்புறம் அது பறக்கிற நிலமை வந்தோடனே தான் தெரியுமா இது குயில் இது காக்கான்னு தெரியுமா. ஆனால் குயில் சாமர்த்தியமாக நைஸாக அந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டின்னு கிளம்பிடுமா, குயில் குழந்தைங்களெல்லாம் கூட்டின்னு கிளம்பிடுமா. அந்த பறவைக்கு பாருங்கள் எவ்வளோ பாசம், தன் குழந்தைய வந்து தான் முட்டையை கொண்டு வந்து நைஸாக இங்கே போட்டு பொறிக்க வைக்கிறதுக்கு அளவுக்கு பாசம் வச்சுருக்காரு. அப்போ நம்ம மனிதனும் என்ன பாசமாக இருப்போம் பாருங்கள், குழந்தைங்க மேலே உயிராக இருப்போம். நம்ம நஞ்சுக்கொடி அந்த அம்பலிக்கல் காடுலேருந்து வந்து நம்மளுடைய உணவெல்லாம் அது வந்து குளுக்கோஸாக எடுத்து சாப்பிட்டு குழந்தைய வளர்த்து அந்த நஞ்சுக்கொடியோட இருந்து எவ்வளோ பாசமாக எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் அந்த தாய் பொறுத்துக்கிட்டு அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறா. அந்த பாசத்துக்கு ஈடு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். விளம்பி நாயனார் கூட ஒரு இதில் சொல்கிறாரு, பாசம்னா பாசம் அந்த தாய்கிட்ட தான் கிடைக்குமா குழந்தைங்களுக்காக. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஒரு நாடே வந்து ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த தாய் வேண்டிக்கிட்டா, தாய் அடைக்கலம் புகுந்துக்கிட்டோம்னா எல்லாமே சரியாயிடுமா. அதான் தாய் நாடாம், மதர் டங். மதர் டங் சொல்கிற பாருங்க, தாய் மொழி சொல்கிறோம், தாய் நாடுன்னு சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம், பாரத மாதான்னு சொல்கிறோம் பாருங்க, பாரத மாதா தான் சொல்கிறோம், பாரத பிதான்னு சொல்ல மாட்டோம். அதனால் தாய் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாம். தாய் நீங்கள் கடவுள்லாம் பார்த்துருக்கீங்களா? கடவுள் பாருங்க, வெங்கடாஜலபதி நெஞ்சுக்குள்ளேயே லக்ஷ்மியை வச்சுட்டுருக்கா. ஏன் தெரியுமா? அந்த லக்ஷ்மி வந்து சொல்லுவாளாம், இவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, இவங்களோட பாவத்தெல்லாம் மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி நைஸாக ரெக்கமெண்ட் பண்ணுவாளாம். அர்த்தநாதீஸ்வர் பாருங்கள், சிவன் பாருங்கள், பாதியாக வச்சுருக்கார் பொண்டாட்டியை, பெட்டர் ஹாஃபாக வச்சுருக்கார், உடம்புலே பாதியாக வச்சுருக்காரு. லக்ஷ்மி லக்ஷ்மி நரசிம்மர் பாருங்கள், நரசிம்மர் கூட லக்ஷ்மி அப்படி இடுப்பில் தூக்கி வச்சுருப்பார். லக்ஷ்மி நாராயணன் பாருங்கள், அப்படி தோளில் வச்சுருப்பார். எல்லாமே கடவுளுங்களே ரூபம் பார்த்திங்கன்னா அதிலே ப்ரூவ் பண்ணுறாங்க, தாய் தான் வந்து ரொம்ப
ரொம்ப முக்கியத்துவம், தாயார் அம்மன் அவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் தாய்க்கு ஈடு எதுவுமே ஆகாது நம்மளுக்கு லைஃப்பில். நம்ம நினச்சிட்ருக்கோம் ஒரு நாள் மதர்ஸ் டேக்கு வந்து, இப்போ ஒரு மதர்ஸ் டேன்னு ஒன்று கொண்டாடுறோம், அப்போ விஷ் பண்ணாச்சு, அப்போ ஒரு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு பேக்கோ வாங்கி கொடுத்துட்டு ஆயிடுச்சுன்னு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க எல்லாரும். குழந்தைங்களே, தாயை டெய்லி வணங்குங்க, தாயை வணங்குங்க. தாய் தந்தரை வணங்கினாலே போதும், கோயிலுக்கே போக வேண்டாம். நம்ம கடவுள் வந்து நம்ம தாய் தந்தைங்க தான். அதனால் குழந்தைங்களே, தெரியாமல் செஞ்சுருவீங்க இவ்வளோ நாளாக, தயவுசெய்து தாய் தந்தையை வணங்குங்க. தாய்க்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க, தாயை வந்து கவனிச்சுக்கோங்க, தாய் எப்படி இருக்கேன்னு கேட்டுக்கோங்க, தாய் உடல்நலம் விசாரிங்க. பூரிச்சு போயிடுவா, அவள் ஒரு வார்த்தைக்கு தான் இயங்கிட்டு இருக்கா, அந்த அன்புக்கு தான் எங்கிட்டு இருக்கா. லவ், அந்த லவ் எல்யூவி எல்ஓவிஇ ஷார்ட்டாக எல்யூவின்னு போடுறீங்க, அந்த லவ், அந்த மூணு எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அன்பு ஆ இன்பு, அந்த மூணே லெட்டர் தான், அதுக்கு தான் ஆசைப்படுறா. அதனால் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவை உயிருக்கு மேலான்னு நினைங்க. அம்மாவுடைய லவ் வந்து என்றைக்குமே வீண் போகாது. அப்பா வந்து ஈக்குவல் தான், ஆனால் அம்மா வந்து அவ கண்ணீரை வந்து அப்படியே சிந்திடுவா. குழந்தைங்க வந்து ஆனந்த கண்ணீர் பிடிச்சிருவா. குழந்தைங்க அப்படியே வளர்ந்து பெரிய ஆள் ஆகுனா ஆனந்த கண்ணீர் தான் அம்மாவுக்கு. அதனால் நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி அம்மா இந்த மாதிரி ஒரு பெரிய அம்மா கிடைக்கிறதுக்கு, நம்மளுக்கு பூர்வ ஜென்ம பலன் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்ல அம்மா அப்பா அமைவாங்க. இந்த அந்த அம்மா வயிற்றில் பிறப்போம், அந்த அப்பா கிட்டே இருப்போம். நம்ம பூர்வ ஜென்மம் என்னென்ன பாவம் கர்மா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தாய் தந்தையரும் நம்மளுக்கு அமைவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அம்மாவை எப்பவுமே போட்டுருங்க. ஸ்டே பிளஸ்ட், வாழ்க வளமுடன்.